Dr. Surendran, Infectious Disease Physician, Tottuno Nibunar, SIMS Hospital, Vadapalani, Chennai. அதாவது இந்த நிப்பா அவுட்பிரேக், நிப்பா அவுட்பிரேக்ன்றது நிப்பா வைரஸ்னால இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இது வந்து ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ். ஜூனாட்டிக் டிசீஸ்னால் என்ன அப்படின்னா, மிருகங்கள்லேருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். ஸோ மிருகங்கள், இந்த நிப்பா அப்படின்ற வைரஸ் வந்துட்டு பழ வவ்வால், அதாவது ஃப்ரூட் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வகையான மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ அந்த மிருகங்கள்லேருந்து மனிதர்களுக்கு இந்த தொற்று பரவும் போது ஃப்ரம் 1% டு அனதர் பர்சன் இது ஒரு அவுட் பிரேக்காக மாறிடும். ஸோ எப்படி அது வருது அப்படின்னா, ஸோ மனுஷங்க அந்த பழ வவ்வால்கள் அந்த உயிரினங்கள் கூட டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் காண்டாக்ட் இருக்கும்போது இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கல் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த கல் கலெக்ட் பண்ணும்போது அந்த வவ்வாலினுடைய எச்சில் யூரின் ஏதாவது பரவுறதுக்கு, அதில் கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பருகும் போதோ இல்லை அந்த வவ்வால்கள் தின்ன பழங்களை நம்ம பருகும் போதோ இந்த வைரஸ் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பர்சனுக்கு இது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஃப்ரம் தேட் பர்சன் மற்ற மனுஷங்களுக்கு பரவுறதுக்கு அவங்க கூட க்ளோஸ் காண்டாக்ட் இருந்தாலே போதும் இது ஈஸியாக பரவிடும். ஸோ யார் அதிகமான ரிஸ்கில் இருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு கேர் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்சஸ் அவங்களுக்கு ஈஸியாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ க்ளோஸ் காண்டாக்ட் மூலமாக இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நிப்பா வைரஸ்ன்றது ஒன்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டால் 4-14 நாளைக்குள்ளார இந்த சிம்டம்ஸ் வெளிப்பட ஆரம்பிக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, காய்ச்சல் வரலாம், சோர் த்ரோட், தொண்டையில் எரிச்சல் இருக்கலாம், சிவியர் பாடி பெயின், மயால்ஜான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கலாம், காஃப் இருக்கலாம், மூச்சுத்திணறல் இருக்கலாம், அப்புறம் என்செஃபலைட்டிஸ் பிகாஸ் இது மூளையை பாதிக்கக்கூடிய வைரஸ் அப்படின்றதுனால. ஸோ குழப்பங்கள் வரலாம், சென்சோரியம் கம்மியாகலாம், வலிப்பு வரலாம், இன்ஃபேக்ட் இது கோமாவில் கூட முடியலாம். ஸோ ஒன்ஸ் தொற்று பாதிச்சுட்டா அப்படின்னாக்கா, ஸோ இது மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் பிட்வீன் 45-70% வரைக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. பட் ரீசெண்டாக நம் பாஸ்ட் இயர்ஸில் கேரளாவில் வந்த அவுட் பிரேக்ஸில் 90% வரைக்கும் மார்ட்டாலிட்டி ரேட் இருக்குது. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் இதுதான் ட்ரீட்மெண்ட், இதுதான் க்யூர் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு கிடையாது. சப்போர்ட்டிவ் கேர் மட்டும்தான் கொடுக்கணும். எந்தெந்த உறுப்புகள்லாம் செயலிழந்து போகுதோ அதுக்கான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நம்ம இப்போ கொடுக்க முடியும். தெர் ஆர் சர்டன் ஆன்டிவைரல் மெடிக்கேஷன், சில ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்து ட்ரையல் பேசிஸில் போயிட்டு இருக்கு, பட் இது இன்னும் வந்து பழக்கத்துக்கு வரலை. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்றதுனால மனிதர்கள் இந்த மிருகங்களுடைய வரக்கூடிய காண்டாக்டை தான் நம்ம தடுக்க முடியும். ஸோ நாட் ஓன்லி ஃப்ரூட் பேட்ஸ், இது மற்ற மிருகங்கள்லையும் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்ஸ், மலேசியாவில் பிக்ஸில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது, ஸோ அந்த நோய் வாய்ப்பட்ட மிருகங்கள் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணும்போது ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். அது ஸ்லாட்டர் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ வி ஹவ் டு வியர் கிளவுஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இங்கே நம்ம இந்தியாவில் வந்து ஃப்ரூட் பேட்ஸ் இருக்கிறதுனால அந்த கல் கலெக்ட் பண்ணும்போது அதை கவர் பண்ணி வைக்கிறது நல்லது, ஸோ தட் அது கண்டாமினேட் ஆகாமல் இருக்கும். பழங்கள் சாப்பிடும்போது அந்த பழம், அதாவது வவ்வால் கடித்த தளங்கள் இருந்தாலோ, ஏதாவது மிருகங்கள் கடித்த தளங்கள் இருந்தாலோ அந்த பழங்களை தவிர்க்கிறது நல்லது. ஒன்ஸ் அவுட் பிரேக் வந்துருச்சு அப்படின்னா அந்த க்ளோஸ் காண்டாக்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் காண்டாக்டில் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இருந்தால் ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங் பண்ணணும், மாஸ்க், ஏப்ரன், கிளவுஸ் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.